24வது வருடம் கடந்த மாநாயத்தில் பாட்டாளர் தமிழ்ச்சி சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர். இந்த சிறப்புமிக்க மாமன்ற கூட்டத்தின் வாயிலாக பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் கோரிக்கையை ஏற்று ஆன்லைன் சூதாட்டத்தை தடை செய்த மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த மாமன்றத்தின் வாயிலாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று கடலூர் மாநகராட்சியில் பல ஆண்டுகளாக இருந்த குடிநீர் பிரச்சனைக்கு தற்காலிக தீர்வாக தண்ணீர் லாரியின் மூலம் தண்ணீர் வழங்கிக் கொண்டிருக்கும் நமது மேயர் மாநகராட்சி ஆணையர் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் 24வது வார்டு பகுதியில் பல்வேறு நலத்திட்ட பணிகளை செய்து கொடுத்து ஆணை வழங்கிய மேயர் அவர்களுக்கு மிக்க நன்றி. எதிர்வரும் மழைக்காலத்தை எதிர்கொள்வதற்கு ஏதுவாக மழைநீர் வடிகால்களை தற்போதே வந்து சரி செய்வதற்கான வழிவகைகளை செய்ய ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக் கொள்கிறேன். கோரிக்கை
இருந்து ஒரு பொதுமக்கள் வந்து கேக்குறப்ப, ஏன்பா நீ குழந்தை ஒன்ற பின்னாடி ஒருத்தர் மூடுறாரு ஏன் கேக்குறப்ப, அதுக்கு அந்த பழம் தோன்ற நபர் சொல்றப்ப, எனக்கு வந்து ராஜா வந்து அங்க ராஜா இருந்து நம்ம பழம் தோண்டினிருக்க அடுத்தது ஒருத்தருடைய மூடுற வரைக்கும் நீ ஏன்பா மூடுறனு அவர் சொல்றாரு, எனக்கு வந்து மூடுற வேலை விட்டாரு பயன்படுமா எதுவுமே தெரியல எனக்கு வந்து மூடுற வேலை விட்டாரு. அதனால பழம் கொண்டாரு அவருக்கு கொடுத்த வேலை சரியான வேலையா அதுக்கு ஒரு பொதுமக்கள் பயன்படுமா எதுவுமே தெரியல எனக்கு கொடுக்கப்பட்ட வேலைதான் செய்வேன் அது சரியான வேலையான்னு தெரியாமலே பல அதிகாரிகள் வந்து வேலை செஞ்சு நடந்தாங்க. மேயர் வந்து முழுமையா நடவடிக்கை எடுத்து முதல் மாநகராட்சியில் மேயர் வந்து விருதுகள் பல வகம் நம்ம மாநகராட்சிக்கு, அதுக்கு வந்து நாங்க அனைவரும் உறுதுணையா இருக்கிறோம் என்று கூறி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். யார் மனதால் புண்படும் மணி பேசியிருந்தால் பேசியிருந்தேன்.